அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீ அங்காளம்மன் அந்த புற்றில் உறைந்து இருப்பது ஏன் என்பது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலையனூரின் தேவதையான பூங்காவன தாய் ஒரே சிற்சக்தியாகி அங்காளியாகி சிவனாரை மயானம் அழைத்து சென்று சூரியை இறைக்கும் போது சிவனாரை பற்றி இருந்த பிரம்ம கபாலம் சிவனாரை விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்டது அப்போது சிவபெருமான் தாண்டி ஓடி தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டிய இடமான மேல்மலையனூரில் தாண்டேஸ்வரராகவும் அமர்ந்தார் தாண்டவ ஈஸ்வரான சிவபெருமான் சிதம்பரம் தாண்டி படிக்கலிங்கமானார் சிவபெருமானை விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்ட பிரம்ம கபாலம் மீண்டும் சிவபெருமானை பற்றி கொள்ள விஸ்வரூபம் எடுத்து பறக்க ஆயத்தமானது இதை கண்ட அங்காளி தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மன் தலையை மிதித்த ஆங்காரி அங்காளியாக விளங்கினாள் இந்நிலையில் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு விஸ்வரூபத்தில் இருந்த அங்காளியை பிரம்மன் தலையை மிதித்த வண்ணமே பூமியை பிளந்து உள்ளே தள்ளி மூடி மறைத்து விட்டார் சற்று நேரத்தில் பூமிக்கு மேல் மண்புற்று தோன்றியது அது சிவ சுயம்பு உருவமானது அப்புற்றுக்குள் கோவில் கொண்ட நாகம் படம் எடுத்து ஆடும் நிலையில் சீறிப்பாயும் நிலையில் வெளியில் வந்து நின்றது இந்த நிகழ்வுகளை கண்ட பூலோகத்தில் இருந்த பெண் பூதக்கணங்கள் ஆண் கணங்கள் காட்டில் இருக்கும் மிருகக்கனங்கள் வனத்தில் இருந்த பச்சிக்கனங்கள் அனைத்தும் ஒன்று சேர வந்து தனித்தனியான முறையில் அந்த புற்றை சுற்றி கைகூப்பித் தொழுது நின்றன அதற்கும் அந்த நாகத்தின் படம் சுருங்கி புற்றுக்குள் செல்லவில்லை இதனால் விண்ணுலக தேவர்கள் தங்களின் வாகனமாக ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் பூலோகம் வந்து இப்புற்றை சுற்றி நின்று தொழுதனர் அதற்கும் படம் சுருங்கி உள்ளே செல்லவில்லை இந்த காரணத்தால் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த வகையில் தேவர்களின் உருவமான திருத்தேராக உருவமாகி நின்று புற்றை சுற்றி வந்தனர் அப்போது கலியுகம் பிறந்தது கலியுகத்தில் நாகப்படம் சுருங்கி புற்றுக்குள் சென்று மறைந்து போனது அந்த தான் நாம் இப்போது கோவிலில் காணும் புற்றாகும் நாம் எல்லோருக்கும் அருளும் அருள் அம்பிகையான ஸ்ரீ அங்காளம்மன் அந்த புற்றில் உறைந்து அமர்ந்து இருப்பதாக தல வரலாறு சொல்கிறது அந்த புற்றில்தான் அங்காள பரமேஸ்வரி ஆனவள் குடிக்கொண்டு உள்ளாள் கோவிலில் ஏதாவது விசேஷ நாட்களில் மட்டும் அந்த புற்றில் இருந்து அம்மன் வெளியே வருவதாக சிலர் கூறுகின்றனர் மேலும் அங்காளம்மன் புற்று வடிவில் இருப்பதற்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது அந்த கதை பற்றியும் பார்க்கலாம் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஜிஞ்சி தாலுகாவில் விழுப்புரத்தில் உள்ளது இங்குள்ள அங்காள பரமேஸ்வரியை புற்றுதேவி என்று கூறுகிறார்கள் சச யாகத்தின் போது உயிர் துறந்த பார்வதியின் உடலை சிவபெருமான் சுமந்து கொண்டு ஆக்ரோஷமாக நடனமாடிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருந்தபோது அவருடைய கோபத்தை தணிக்க விஷ்ணு வானவர் பார்வதியின் உடலை பல துண்டுகளாக வெட்டி எறிந்தார் அப்போது அவளது உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் அனைத்தும் சக்தி பீடகங்களாக ஆயிற்று அப்படி நடந்த நிகழ்ச்சியில் பார்வதியின் வலது கை விழுந்த இடமே மேல்மலையனூர் ஆகும் அவளை அங்கு உருவம் இல்லாத நிலையில் இருக்குமாறு தான் வந்து அவளை மணப்பதாகவும் சிவன் கூறியதாகவும் ஆகவே தான் பார்வதி புற்று உருவில் அங்கு வந்து தங்கினாள் என்றும் ஒரு கதை உள்ளது இன்னொரு கதையின்படி ஒருமுறை தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்த அசுரர்களை அழிக்க விஷ்ணு பகவான் பார்வதியின் துணையை நாடினார் அப்போது புற்று இருந்த பார்வதி அவர் வேண்டுகோளை ஏற்று ஒரு அகோர உருவமான காளியாக வெளிவந்து அவருக்கு உதவி செய்து அசுரர்களை கொன்றாள் ஆனால் அதன் பின்பும் அவள் ஆத்திரம் அடங்கவில்லை இரத்த பிடித்து அலைந்தாள் அதனால் அவளை சாந்தப்படுத்த விஷ்ணு பகவான் அவளை சமாதானப்படுத்த ஒரு ரதத்தில் ஏறி வந்தார் பார்வதிக்கு விஷ்ணு பகவான் ஒரு சகோதரர் போல ஆகவே விஷ்ணு பகவான் எங்கோ யுத்தத்திற்குச் செல்ல மீண்டும் தன்னை துணைக்கு அழைக்கின்றார் என எண்ணியவள் அவர் வந்த ரதத்தில் ஏறிக்கொண்டாள் அவரோ அந்த ரதத்தை மேல்மலையனூர் மயானத்தின் மேல் வழியாகச் செல்வது போல சென்று அந்த ரதத்தை மயானத்தின் நடுவில் கொண்டு சென்று அதை பூமிக்குள் இருந்த அவளது புற்றின் மீது வைக்க தன்னிலைக்கு வந்தவள் அங்கேயே புற்று வடிவில் அமர்ந்தாளாம் அதனால்தான் அங்காள பரமேஸ்வரிக்கு வருடாந்திர திருவிழாவின் போது மயான கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழாவே நடக்கின்றது அங்கு மயானத்தில் அவளை ஆராதிக்கின்றார்கள் இன்னொரு கதையின்படி ஒருமுறை தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கர்களான சண்டோபி மற்றும் சுந்தரர் என்பவர்களை அழிக்க பிரம்மா யாகம் ஒன்றை செய்தார் அப்போது அதில் இருந்து அப்சராக்களும் திலோத்தமையும் வெளிவந்தார்கள் திலோத்தமை என்பவள் பார்வதி எடுத்து வந்த ஒரு அவதாரமாகும் அவள் அழகில் மயங்கிய பிரம்மா அவளை அடைய அவளை பின்தொடர்ந்து கைலாசம் வரை சென்றார் அப்போது பிரம்மாவிற்கு சிவபெருமானைப் போலவே ஐந்து தலைகள் உண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்தது சிவனாரே என நினைத்தவள் இருட்டில் வந்து கொண்டு இருந்தவரை கண்டு நின்று அவரை கீழே விழுந்து வணங்கினாள் அதன் பின்னர் ஏமாற்றப்பட்டது தெரிய சிவபெருமானிடம் அவள் அது குறித்து கூறினாள் கோபம் கொண்ட சிவபெருமான் நேராக சென்று பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்து விட்டார் அதனால் பார்வதி மீது கோபம் அடைந்த பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி பார்வதி அகோர உருவை அடையுமாறு சாபமிட்டாள் அது அல்லாமல் சிவபெருமானும் தாகத்தினாலும் பசியினாலும் சுற்றி திரிய வேண்டும் என்றும் அவர் கையில் விஷ்ணுவின் கிள்ளி எறியப்பட்ட தலை கபாலமாக ஒட்டி இருக்கும் என்றும் அந்த கபாலம் அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உணவையும் உண்டுவிடும் எனவும் அதனால் சிவன் ஒன்றும் கிடைக்காமல் பசியோடு அலைவார் என்றும் சாபமிட்டாள் அந்த சாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுவை வேண்டிக் அவரும் அவளை மேல்மலையனூரில் உள்ள நதிக்கரையில் சென்று ஒரு ஐந்து தலை நாகமாக புற்றில் இருந்தால் சிவபெருமான் அங்கு வந்து அவளுக்கு சாப விமோசனம் தந்து மீண்டும் மணப்பார் என்றார் அவர் கூறியது போலவே அங்கு வந்த பார்வதி வெகு காலம் சிவனுக்காக காத்திருந்தாள் சிவனும் பசியோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு மேல்மலையனூரில் இருந்த நதியை தாண்டி வந்தபோது அகோர உருவில் இருந்த பார்வதியும் பாம்பு உருவில் இருந்து வெளிவந்து உணவை எடுத்துக்கொண்டு அவருக்குத் அவருக்கு தர சென்றாள் வேண்டும் என்றே சிவனுக்கு கொடுத்த உணவை அவள் தரையில் போட்டுவிட சிவன் கையில் இருந்த கபாலம் கீழே இறங்கி அதை சிவன் எடுக்காமல் இருக்க தனது வாயில் கவியது அதையே எதிர்பார்த்து இருந்த பார்வதி தனது உடலை மிக பெரியதாக்கி கொண்டு அந்த கபாலத்தை பூமியுடன் சேர்த்து மிதிக்க கபாலமும் சுக்கு நூறாக உடைந்தது கபாலமும் சுக்கு சுக்குநூறாக உடைய சிவபெருமானும் சாப விமோசனம் பெற்றார் அவர் அவளை சிதம்பரத்துக்கு வருமாறும் அங்கு தான் அவளை மணப்பேன் என்றும் கூறினார் அகோர உருவில் இருந்த பார்வதி தன்னுடைய பழைய உருவை அடைய தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அவளை ஒரு தேரில் ஏற்றி கொண்டு சிதம்பரத்துக்குச் செல்ல அங்கு அவள் சிவபெருமானை மணந்தார் அதே நேரத்தில்தான் மேல்மலையனூரில் அதே அதிபயங்கர உருவுடன் இருந்தவாறு அங்கு வந்து அவளை வேண்டி துதிக்கும் பக்தர்கள் சாப விமோசனம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படும் தீமைகளை அளித்து பக்தர்களுக்கு ஏவப்படும் பிள்ளி சூனிய தீமைகளை ஒழித்து அவர்கள் நலனை காத்தருளி கொண்டு இருப்பேன் எனவும் கூறிவிட்டு மறைந்தார் அதனால் பார்வதி அதே இடத்தில் பூமியில் புற்றில் பாம்பாக உள்ளதாக ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் உள்ளது அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் கருவறையில் உள்ள புற்றையே தேவியாக வழிபட்டு பூஜிக்கிறார்கள் வருடாந்திர உற்சவத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அவளை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள் பௌர்ணமி தினங்களில் அந்த ஆலயம் பக்தர்களை வந்து வணங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டு உள்ளது பல கிராமங்களில் இருந்து வரும் பக்தர்கள் அங்கு வந்து பொங்கல் படைக்கின்றார்கள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறும் வருடாந்திர திருவிழாவின் போது மயான கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழாவே நடக்கும் போது பக்தர்கள் அங்கு பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அதை அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ப்பணிக்கிறார்கள் அங்கு மயானத்தில் அவளை ஆராதிக்கின்றார்கள் பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள் அதை பார்க்கவே பயமாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் அவளுக்கு மேல்மலையனூர் ஆலயமே முக்கியமான ஆலயமாகும் விழுப்புரத்தில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயமானது மேலும் இவ்வூரில் கோவில் கொண்டு இருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் புற்றுமண்ணால் சுயம்புவாக உருவானவள் நான்கு திருக்கரங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி பிரம்ம கபாலத்தை மிதித்தபடி வடக்கு நோக்கி அருள்காட்சி தருகிறாள் அம்மனுக்கு அருகிலேயே மிகப்பெரிய புற்றும் காணப்படுகிறது புற்று வடிவில் தோன்றியதால் அம்மனுக்கு புற்றுதேவி என்றும் பெயர் தண்டேஸ்வரி என்ற திருப்பெயரும் உண்டு கோவிலுக்கு தெற்கே பெரிய உருவமாக பெரியாயி மல்லாந்து படுத்த நிலை அருள்கிறாள் பெரியாயியை வழிபடும் பக்தர்களை தீய சக்திகள் அண்டாது கோவிலுக்குள் இருக்கும் இரட்டை விநாயகர் மற்றும் இந்த நூற்றி எட்டு விநாயகர்களை தரிசித்தால் வாழ்வில் நன்மை உண்டாகும் கோவிலில் தளவிருச்சமாக வில்வ மரம் திகழ்கிறது மாசி மாதம் அமாவாசை அன்று மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா பிரசித்தி பெற்றது இந்த மயான கொள்ளையின் போது புற்று வடிவில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆனவள் பாம்பு ரூபத்தில் வெளியில் வந்து அந்த விழாவையும் மக்களையும் அருளாட்சி செய்கின்றாள் மேலும் விழா முடிந்ததும் அந்த புற்றுக்குள் யாருக்கும் தெரியாமல் அந்த பாம்பானது செல்கிறது என்று சிலர் கூறுகின்றனர் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ